வெல்கம் டு குளஞ்சியப்பா ஏஎஸ் அகாடமி. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் மே 6ஆம் தேதி உள்ள கண்டஃபெஸ்ட் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே PDF-ஆ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சிங்க. அது எல்லாமே ஃப்ரீ தான். அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப்புடைய லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வீடியோடைய கமெண்ட்ஸில் இந்த வீடியோலேருந்து 5 questions கேட்டிருக்கோம், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாகவே இந்த வீடியோவில் படித்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அதனால் வீடியோ நல்லா கவனிங்க, கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தமிழ்நாட்டில் எத்தனை வயதுக்குட்பட்ட குழந்தைகள் பேருந்தில் இலவசமாக பயணிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர்? இதுக்கான ஆன்சர் 5. ஆ ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட் பஸ்லேயுமே ஃப்ரீயாகவே ட்ராவல் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதை தவிர போக்குவரத்து துறை சில முக்கியமான அறிவிப்புகள் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, பள்ளி வாகனங்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் கேமராவும் சென்சாரும் பொருத்தணும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நீண்ட தூர பயணங்களில் இணையவழி முன்பதிவு பண்ணிங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் மதுரையிலேருந்து சென்னைக்கு போகிறீங்க அப்படின்னு வச்சுப்போம். இதை பஸ்ஸில் போகிறீங்க, பஸ்ஸில் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிங்க அப்படின்னு வச்சுப்போம். அப்படி இருக்கும்போது நீங்கள் சென்னையிலேருந்து மதுரைக்கு மறுபடியும் ரிட்டன் டிக்கெட் ஆன்லைன்லேயே புக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்த காசில் 10% வந்து தள்ளுபடி. அதாவது மொத்தமாக உங்களுக்கு 1000 ரூபா டிக்கெட் ஆகுது அப்படின்னா அதில் 10% உள்ளது 100 ரூபா, அந்த 100 ரூபாயும் உங்களுக்கு தள்ளுபடியாக தந்துடுவாங்க. ஓகே, அப்புறம் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் யார் அப்படின்னா சிவசங்கர் அப்படிங்கிறவர். அப்புறம் உலக உணவு பரிசு வென்றவர் யார்? இதுக்கான ஆன்சர் சிந்தியா ரோசன்சிக். ஆ ஃப்ரெண்ட்ஸ், சிந்தியா ரோசன்சிக் அப்படிங்கிறவங்க தான் உலக உணவு பரிசு வென்றிருக்காங்க. இந்த பரிசு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரிசு. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க நாசாவுடைய காலநிலை ஆய்வு விஞ்ஞானியாக வேலை பார்த்துட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்கு $250,000 வந்து பரிசு கொடுத்துருக்காங்க. எதுக்காக இந்த பரிசு இவங்களுக்கு வழங்கினாங்க அப்படின்னா, உணவு உற்பத்தியில் காலநிலை மாறுபாட்டுடைய தாக்கம் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத சம்மந்தமாக ஆய்வு பண்ணுறாங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து காலநிலை மாறுபட்டுட்டே இருக்குல்ல. அதாவது வெயில் அடிக்க வேண்டிய டைமில் மழை பெய்யுது, மழை பெய்ய வேண்டிய டைமில் வெயில் அடிக்குது, அந்த மாதிரி மாறுபட்டுட்டே இருக்குல்ல. அது எப்படி உணவு உற்பத்தியை பாதிக்கும் அப்படிங்கிற சம்மந்தமான ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதுக்காக இந்த பரிசு அவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. இப்போது இந்த உலக உணவு பரிசு பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, உணவுத்துறையில் உலக அளவில் கொடுக்கறதுலேயே ரொம்ப ரொம்ப உயரிய விருது இது தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை பசுமை புரட்சியுடைய தந்தை நார்மன் போர்லாக் தான் உருவாக்கியிருக்காரு. 1986 உருவாக்கியிருக்காரு. அமெரிக்காவில் இந்த பரிசு கொடுப்பாங்க. ஓகே, எந்த மாநில அரசு முக்கிய மந்திரி மித்தான் யோஜனா என்னும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? இதுக்கான ஆன்சர் சத்தீஸ்கர். ஆ ஃப்ரெண்ட்ஸ், சத்தீஸ்கர் மாநிலம் தான் முக்கிய மந்திரி மித்தான் யோஜனா அப்படிங்கிற திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சத்தீஸ்கர் கவர்மெண்ட்டில் இருக்கிற 100 பொது சேவைகளை மக்களுடைய வீட்டிலேயே கொண்டு வழங்குறது தான் இதோடைய நோக்கம். சத்தீஸ்கருடைய முதல்வர் பூபேஷ் பாகல், சத்தீஸ்கருடைய கவர்னர் அனுஷியா உகே அப்படிங்கிறவங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குளஞ்சியப்பா ஏஎஸ் அகாடமியில் ரொம்பவே தரமான புத்தகங்கள் இருக்குது டிஎன்பிஎஸ்சிக்கு. நம்மக்கிட்ட டிஎன்பிஎஸ்சி Group 1, Group 2, Group 4 VAவுக்கான பாடப்புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. இப்போ நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பீங்க. ஆனால் என்ன புத்தகங்கள் பார்த்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான சரியான வழிகாட்டல் உங்களுக்கு இருந்திருக்காது. நம்மளுடைய புத்தகங்கள் வாங்கி படிங்க. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே தேர்வுகளில் வெற்றி பெற்றவங்க அப்புறம் அனுபவமிக்க ஆசிரியர்கள் வச்சு இந்த பாடப்புத்தகங்கள் எல்லாமே உருவாக்கியிருக்கோம். எல்லாமே தமிழ்ல இங்கிலீஷ்ல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த புத்தகங்கள் உங்களுக்கு மொத்தமாக வேணும் அப்படின்னா அதுக்கு 5500 ரூபாவாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அதில் 20% டிஸ்கவுண்ட் இருக்குது. அதனால் நீங்கள் 4400 ரூபாய்க்கே வாங்கிக்கலாம். இல்லை ஒரு குறிப்பிட்ட புத்தகம் மட்டும்தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் கூட தனியாகவே ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ மொத்தமாக வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கூகுள் பே மூலமாக எங்களுக்கு காசு சென்ட் பண்ணிவிட்டு அதே நம்பரில் அதுக்கான ரெசிப்டை எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு இந்த புத்தகத்தை கொரியர் மூலமாகவோ அல்லது போஸ்டல் மூலமாகவோ சென்ட் பண்ணுறோம். ஓகே, மேலும் தொடர்புக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற 2 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது என்சிஎம்சி அட்டை இந்தியாவில் தொடங்கப்பட்ட ஆண்டு? இதுக்கான ஆன்சர் 2019. ஆ ஃப்ரெண்ட்ஸ், 2019 தான் என்சிஎம்சி அட்டை வந்து கொண்டு வந்தாங்க. இதை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, இது என்சிஎம்சி அப்படின்னா என்னென்னா நேஷனல் காமன் மொபிலிட்டி கார்டு அப்படிங்கிறது தான். இதோடைய பயன்கள் எப்படின்னா, இப்போது இந்தியா முழுவதுமே மெட்ரோ ட்ரெயில், பஸ் பயணம், கடைகள், ஏடிஎம் இதில் எல்லாமே நீங்கள் இந்த கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அந்த கார்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு கடையில் ஏதாவது சாதனம் வாங்கணும், பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை காட்டி வாங்கிக்கலாம். அப்புறம் ஏடிஎம்மில் அதை வச்சு பணம் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போது எதனால் இப்போ நியூஸில் வந்திருக்குன்னா, இனிமேல் தமிழக மாநகர போக்குவரத்து கழகத்தில் கூட இது இனி செல்லும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே,
அப்புறம் இந்தியாவில் 10 GW சூரிய மின் வசதி நிறுவிய முதல் மாநிலம் எது? இதுக்கான ஆன்சர் ராஜஸ்தான். ஆ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்தியா முழுவதுமே சூரிய மின் பேனல் அதெல்லாம் வந்து நிறுவிட்டுருக்காங்கல்ல, இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலமாக கொஞ்சம் கொஞ்சமாக நிறுவிட்டுருக்காங்க, ஆனால் ராஜஸ்தானில் தான் முதன் முதலாக 10 GW சூரிய மின் சக்தி வந்து நிறுவியிருக்காங்க. ராஜஸ்தான் தான் முதன் மாநிலம். ஓகே, அப்புறம் சிபிடிடி கூடுதல் பொறுப்பு தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? இதுக்கான ஆன்சர் சங்கீதா சிங். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சிபிடிடி இவங்க வந்து இப்போ சிபிடிடியுடைய உறுப்பினராக இருக்காங்க. சிபிடிடி அப்படின்னா என்னென்னு பாருங்கள், சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நேரடி வரிகள். நேரடி வரிகள் அப்படின்னா என்னென்னா, நம்ம அரசுக்கு நேரடியாகவே சில வரிகள் கொண்டு கட்டுறோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து வருமான வரிகள் நம்ம நேரடியாக அரசுக்கு கொண்டு கட்டுறோம். அப்புறம் வந்து சொத்து வரி, அதுவும் நேரடியாக கொண்டு கட்டுறோம். இப்போது இந்த சிபிடிடிங்கிற அமைப்பு என்ன பண்ணோன்னா, எவ்வளவு நேரடி வரி விதிக்கலாம் அப்படிங்கிறத இந்தியா ஃபுல்லுமே முடிவு பண்ணுற அமைப்பு தான் இது. ஓகேவா, அதோடைய கூடுதல் பொறுப்பு தலைவராக இப்போ இவங்களை நியமிச்சிருக்காங்க, சங்கீதா சிங் அப்படிங்கிறவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அங்கே 6 உறுப்பினர்கள் ஒரு தலைவர் இருப்பாங்க. இதோடைய முன்னாள் தலைவர் மொகாபாத்ரா அப்படிங்கிறவர். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கூடுதல் பொறுப்பு தலைவர் அப்படின்னா என்னென்னா, இப்போ இந்த மொகாபாத்ரா இருக்கார்ல அவர் வந்து ஓய்வு பெற்றுட்டார். இப்போ அடுத்த தலைவர் ஒருத்தங்களை நியமிக்கிற வரைக்கும் இவங்களுக்கு கூடுதல் பொறுப்பு கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இவங்க ஏற்கனவே உறுப்பினராக இருக்காங்க, இப்போ கூடுதலாக இந்த பொறுப்பை அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ இம்பார்ட்டன்ட் டேஸ் சிலது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உலக மருத்துவச்சி தினம் என்னைக்குன்னா மே 5. இப்போது மருத்துவச்சி அப்படின்னா யாருன்னா ஃப்ரெண்ட்ஸ், நர்ஸுக்கும் மருத்துவச்சிக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போது நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் நர்ஸ்கிட்ட நம்மளால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஆனால் மருத்துவச்சின்னா யாருன்னா, ஒரு குழந்தை பிறக்கும்போது அந்த தாய்க்கு அந்த குழந்தைக்கு உதவி பண்ணுற ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்க தான் மருத்துவச்சி, இங்கிலீஷில் மிட்வைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் என்னென்னா 100 வருட முன்னேற்றம் அப்படிங்கிறது தான். அப்புறம் சர்வதேச தீயணைப்பு வீரர்கள் தினம் இது என்னைக்கு அப்படின்னா மே 4. ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லாவே கவனிச்சிருங்க, இது வந்து சர்வதேச உலக அளவிலான தீயணைப்பு வீரர்கள் தினம். நமக்கு தேசிய தீயணைப்போர் தியாகிகள் தினம் கூட இருக்குது, அது ஏப்ரல் 14. ஓகேவா, ரெண்டுலேயுமே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, எது கேட்குறாங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துங்க. அப்புறம் நேஷ்னல் கோல் மைனர்ஸ் டே, அதாவது தேசிய நிலக்கரி சுரங்க தொழிலாளர்கள் தினம் என்னைக்குன்னா மே 4. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிலக்கரி சுரங்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான வேலை. எப்போ உள்ளாடி வெடிக்கும், எப்போ இறந்து போயிடுவாங்க, இந்த மாதிரிலாம் தெரியவே தெரியாது. நிறைய பேர் நிலக்கரிக்குள்ளாடி நடந்த நிலக்கரி சுரங்கத்துக்குள்ளே இருந்த வெடிப்புகள்னாலேயே நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஓகேவா, இறந்துருக்காங்க, கை கால் இழந்திருக்காங்க. அவங்கள நினைவு பண்ணுறதாக தான் இந்த தினத்தை வந்து நம்ம அனுசரிக்கிறோம். இந்தியாவில் சுரங்க தொழில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1774. ஓகே, அப்புறம் ஒரே நிறுவனத்தில் அதிக காலம் பணிபுரிந்து கின்னஸ் சாதனை புரிந்தவர் எந்த நாட்டை சார்ந்தவர்? இதுக்கான ஆன்சர் பிரேசில். ஃப்ரெண்ட்ஸ், பிரேசில் நாட்டை சேர்ந்த ஒருத்தர் ரொம்ப வருஷமாக ஒரே கம்பெனிலேயே வேலை பார்த்து கின்னஸ் சாதனை படைச்சிருக்காரு. இப்போ அவரை பற்றி பார்க்கலாம். அவருடைய பேர் வால்டர் ஓர்த்மேன் அப்படிங்கிறவர். அவருக்கு இப்போ 100 வயதாகுது ஃப்ரெண்ட்ஸ். அவர் 84 ஆண்டுகள் ஒரே நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இவர் தன்னுடைய 15வது வயதிலேயே பணியில் இணைந்திருக்காரு. இவர் இப்போது விற்பனை மேலாளராக ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. அடுத்தது தமிழக சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறை அமைச்சர் யார்? இதுக்கான ஆன்சர் மா மதிவேந்தன். ஆ ஃப்ரெண்ட்ஸ், மா மதிவேந்தன் அப்படிங்கிறவர் தான் நம்ம தமிழ்நாட்டுடைய சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறை அமைச்சர். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புதிய திட்டம் வந்து கொண்டு வர போகிறாங்க. என்னென்னா எங்கும் ஏறலாம் எங்கும் இறங்கலாம் அப்படிங்கிறது தான். இந்த திட்டத்தை பற்றி விரிவாக எதுவுமே சொல்லலை, ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது சென்னையில் இருக்கிற முக்கியமான சுற்றுலா தலங்களை இணைக்கிறதுக்கான திட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் அது வந்துடும், அப்போ நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கலாம். இதுக்காக கட்டமைப்பு வசதிகளை எல்லாம் ஏற்படுத்துறதுக்கு வேண்டி 1.50 கோடி வந்து இதில் ஒதுக்க போகிறாங்க. அப்புறம் தற்போது உலகின் உயரமான இடத்தில் வானிலை ஆய்வு மையம் அமைத்த நாடு எது? இதுக்கான ஆன்சர் சீனா. ஃப்ரெண்ட்ஸ், சைனா வந்து உலகத்தில் ரொம்ப ரொம்ப உயரமான இடத்துல ஒரு வானிலை ஆய்வு மையம் வந்து அமைச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் சிகரத்தில் அமைச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சீனா. அதாவது இந்த மேப்பை பார்த்தீங்க அப்படின்னா இந்த கருப்பு கலரில் சின்னதாக ஒரு டாட் தெரியுதுல, அங்கே தான் எவரெஸ்ட் சிகரம் இருக்குது. அது சீனா நேபாள் பார்டரில் இருக்குது. அந்த இடத்துல எவரெஸ்ட் சிகரம் எங்கே சீனாவுடைய இடத்துல இருக்கோ அங்கே வந்து இந்த மாதிரி ஒன்று அமைச்சிருக்காங்க. இது 8800 மீட்டர் அந்த உயரத்தில் அமைச்சிருக்காங்க. இது ஒரு தானியங்கி வானிலை ஆய்வு மையம், அதாவது நேரடியாக யாரும் போய் ரீடிங்ஸ் கரெக்ட் பண்ண வேண்டிய தேவை கிடையாது.
அவங்க வந்து அந்த ஆட்டோமேட்டிக்காகவே அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து அது சிக்னல் கொடுத்துரும், இவ்வளோ தான் இந்த வானிலை அப்படிங்கிறதெல்லாம் சிக்னல் வந்து அந்த நிறுவனம் தானாகவே கொடுத்துரும். ஓகே, அப்புறம் நம்மளுடைய தமிழக முதல்வர் சில முக்கியமான அறிவிப்புகள் சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் வணிக உரிமம் இருக்குல்ல, அதை 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பித்தா போதும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அதாவது நீங்கள் இப்போ ஒரு கடை வச்சுட்டு இருந்தீங்க, இல்லை அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுப்போமே, அது வந்து இதுக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் புதுப்பிச்சுட்டே இருக்கணும், ஆனால் இனிமேல் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நீங்கள் வந்து அதை புதுப்பிச்சா போதும் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் இது வரைக்கும் யாராவது வணிகர்கள் இறந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய குடும்பத்துக்கு 1 லட்ச ரூபாய் கொடுத்துருந்தாங்க, ஆனால் இனிமேல் 3 லட்ச ரூபாய் கொடுக்க போகிறாங்க. ஓகே, அப்புறம் இது வரைக்குமே ஏதாவது ஜிம், அதாவது உடற்பயிற்சி கூடங்கள் வைக்கிறானோ அப்படின்னா கண்டிப்பாக காவல்துறைக்கிட்ட உரிமம் வாங்கணும், லைசன்ஸ் வாங்கணும், ஆனால் இனிமேல் அந்த லைசன்ஸ் வாங்க வேண்டிய தேவை கிடையாது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, தமிழக வணிகர் நல வாரியம் வந்து அமைக்கப்பட்ட ஆண்டு 1989. அப்புறம் கீழடியில் இப்போ 8ஆம் கட்ட அகழ்வாய்வு நடைபெற்றுருக்குல, அதில் செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. கீழடி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. அப்புறம் நம்ம ஊர் திருவிழா அப்படிங்கிற ஒரு திருவிழா நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இது சென்னையில் இப்போ நடந்துச்சு. இந்த திருவிழாவுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கிராமிய கலைஞர்களும் அதில் கலந்துக்கிட்டு தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திருவிழா இனிமேல் கோவை, மதுரை, திருச்சி, திருநெல்வேலி இந்த 4 இடங்கள்லையுமே கூட நடக்கும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே சென்னையில் மட்டும்தான் நடைபெற்றது. இதுக்காக அவங்க 6 கோடி ரூபாய் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, அப்புறம் கூகுள் நிறுவனமும் நம்மளுடைய தமிழக பள்ளி கல்வித்துறையும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, கூகுள் ரீட் அலாங் அப்படிங்கிற ஒரு ஆப், ஒரு செயலியை பயன்படுத்துறதுக்காக தான். இதோடைய நோக்கம் என்னென்னா, தமிழக அரசு பள்ளி மாணவர்கள் எல்லாருமே ஆங்கிலம் படிக்கிறதுக்கு, பேசுகிறதுக்கு, புரிந்து கொள்கிறதுக்காக இந்த ஆப் வந்து உதவி பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, இந்த உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நேற்றுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள், எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்குமே ஆன்சர் பண்ணுங்கள், நீங்கள் கண்டிப்பாகவே படித்தவங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.